நம்ம ஓ மை காட் சாமி டீம்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் ரியோ இன்சைட் த பாக்ஸ். வாங்க இந்த பாக்ஸ் தானா நாங்களே முடிவு பண்ணோம். ஆப்ஷன்லாம் கேட்கவே இல்லை. ஏய் உள்ள கசகசனை இதெல்லாம் பண்ணுற போகிறானுங்கடா, கரெக்டாக சொல்கிறேன். எங்கடா ஃபஸ்ட் ரவுண்டில் கேட்ட கேள்விக்கே நான் தான்டா பதில் சொன்னேன். ஏய் ஆனால் அதுக்கு ரீசன் நான் கொடுத்தல. ஓகே அடுத்ததாக பட்டூஸ் டீம்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் காயத்ரி. வாங்க ப்ரோ. நானாவது பரவாயில்ல, அந்த கூட்டுக்கு போயிடு, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க. உங்கள் டீம் மெம்பர்ஸ் உள்ளே போயிருக்கிறாங்க. ஸோ உங்கள் டீம் மெம்பர்ஸ் வந்து சந்தோஷமாக இருக்கணுமா இல்லை அவதி பண்ணுமான்றதை நீங்கள் ரெண்டு பேர் தான் முடிவு பண்ண போகிறீங்க. ஸோ 8 கேள்விகள் கேட்கப்படும். ஸோ உள்ளே வெளியில் உங்கள் ரெண்டு அணிகளுக்கும் நான் கேட்கக்கூடிய முதல் கேள்வி இதோ. வீட்டில் சும்மா நீங்கள் உட்காந்துக்கும் போது உங்களை வெறி பேத்துற மாதிரி இந்த 4 படத்தில் எந்த படத்தை அடிக்கடி விஜய் டிவியில் போடுவாங்க? ஓகே யுவராஜ் பகால்னு எழுதிருக்கிறீங்க. ஓகே சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் 4 படத்தையும் தான் அது மாதிரி இதை தானே போடுறாங்க. 4 படம், அதில் எது ஒன்றுன்னு தான் நீங்கள் சொல்லணும். ராஜாராணி. ராஜாராணியா? ஓகே ராஜாராணி தான் சரியா. அழுத்தலாம் பார்த்துடலாமா? மைனா என்பது சரியான விடை. தவறான பதிலை வந்து நம்ம யுவராஜ் சொல்லியிருக்காரு. ஸோ ஓபன் த டோர். வாழ்க்கை ஒரு போர்க்களம், வேட்டையாடி பார்க்கணும், போராடி வெல்லடா, போட்டி போட்டு கொள்ளடா. இது வரைக்கும் நான் நிறைய சைனீஸ் படம் பார்த்துருக்கேன் பிரதர், இதில் நீங்கள் எந்த படத்தில் வந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த கூண்டுல தான் போகணும். உங்களுக்கு தெரியாதா அக்காக்கு? உள்ளே வெளியில் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி என்ன? ஓ மை காட் சாமி அமுக்காமலே இருக்கலாம்னு பார்க்குறீங்களா? ஓகே பாப்போம். ஸோ உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, இவங்க நடித்த கதாபாத்திரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து கத்தி எடுத்து குத்துனதுக்கப்புறம், கத்தி குத்து வாங்கினதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 hour டைலாக்லாம் பேசிட்டு சாகக்கூடிய கதாபாத்திரங்களில் யார் அதிகமாக நடிச்சிருக்கா? யார் எடுத்துருந்து பிரதர் உங்கள் டீமில் ஒருத்தர் அழுத்திட்டாரு. ஏய் நான் உன்னை எங்கடா சொன்னேன், நீ அமுக்காமிர அவனா அமுக்கி தப்பாக சொல்லுவான்னு தானே சொன்னேன். இல்லை மச்சான், ஈஸியான ஆன்சர் இது. ஈஸியான ஆன்சரா? ஒருத்தர் குளிக்கும் போது இது மாதிரி திறந்து திறந்து காண்பாங்க சார். விஜயகாந்த் சார். விஜயகாந்த் சாரா? பாப்போமா பாரு. ஏய் விஜயகாந்த் அவர்களை எல்லாம் பண்ணியிருக்கேன். நான் உன்னை என்னடா சொன்னேன், இல்லை அப்படி அது மாதிரி ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருக்கார் போல. ஸோ அதனால் அதுதான் வந்து சரியான பதில். இப்போ நம்ம ரியோவுக்கு Open the door. புலி 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 தமன்னை விட்டு பிள்ளை தொட்டு சுற்றி வரும் சூர புலி. ஏய் வால்னா பின்னாடி தாண்டா இருக்கணும், பின்னாடி வைடா. சீரம் மாமா உன்னை பார்த்தா அவ்வளவு பயமா இல்ல? எனக்கு புலியை நேருக்கு பார்க்கணுன்ற ஆசையே போயிடும் போல, அப்படி இருக்கு புலி. ஏ அந்த புலி உமல கண் இல்லை, ஸோ அதனால பயம் எல்லாம் உள்ளது. ஆமாடா புலி பக்கத்து ரூமை பார்த்துங்க. நீ குளிக்கும் போது புலி சொரிஞ்சு விடும். புலி முதுவே நிறைய பேர் சொரிஞ்சு விட்டுக்கிறானுங்க பாருங்க.